ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி அவதூறு கீதையினுடைய ஆறாவது பகுதி பார்க்க போகிறோம். ஒருவேளை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு முந்தைய பதிவுகள் வந்து உண்டான லிங்க், அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவில் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து அந்த சொல் வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நான்னு சொல்லக்கூடியது அந்த இறைத்தன்மை. இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கும் எந்த விதமான ஒரு தன்மைக்கும் உட்படாதது. அது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை படைத்தது. அது இதுதான் நம்மளால் சுட்டி காட்ட முடியாது. காரணம் என்னென்னா, அது எல்லாமே இருக்குது, எல்லாமே அதற்குள்ளாக தான் இருக்கும்பொழுது இது இதுதான் நம்மளால் சுட்டி காட்ட முடியாது. அந்த அதனுடைய சுரூபம், அதனுடைய ஒரு ஒரு பகுதி தான் நம்மளுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுடைய ஆன்மை யாருங்கிறது உண்மையாலுமே உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நாமும் அந்த இறைத்தன்மையும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ எல்லாமாவுமே நம்மளும் மாறக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும். இந்த தன்மை எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதிவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆறாவது பகுதி இப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அசைவற்ற தன்மையெல்லாம் அசைவு ஏற்படும் பொழுது தான் நமக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது இருக்குது, பிறப்புங்கிறது ஏற்படுது. இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை பெற்றவன் நான் அப்படின்னா என்ன? இந்த அசைவை முழுக்க நிறுத்தி அந்த அசைவற்ற தன்மையில் என்னுடைய நான் யாருன்னு சொல்லி அந்த புரிந்து அந்த ஆதியினுடைய நிலை போகக்கூடியவன் தான் நான். நான் எந்த விதமான ஒரு முடிவிற்கும் உட்பட்டவனும் கிடையாது, அதே நேரத்தில் நான் முடிவற்றவனும் வந்து கிடையாது. எனக்கு தூக்கமோ விழிப்போ கிடையாது, நான் நல்லவனும் கெட்டதும் கிடையாது. நான் எந்த விதமான ஒரு மூவிங் ஆர் அன்மூவிங், ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு விஷயத்திற்கும் உட்பட்டவனும் கிடையாது. எந்த ஒரு பொருளோ பொருளற்ற தன்மையோ அப்படிங்கிறது வந்து நான் கிடையாது. எந்த விதமான ஒரு விஷயத்தை வச்சும் இதுதான் இது இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுட்டிக்காட்டுதலுக்கு உட்பட்டவன் நான் வந்து கிடையாது. உன்னால் அப்படி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு விளக்கத்திற்கு உட்பட்டவன் கிடையாது, விளக்கத்துக்கு உரிய பொருளும் நான் வந்து கிடையாது. எந்த வார்த்தைகள்னாலும் என்னை முழுக்க வந்து விவரித்து சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய என்ன, எப்படி என்ன வார்த்தைகள்னால இந்த உண்மைத்தன்மையை உன்னால் உனக்கு வந்து நான் புரிகிற மாதிரி எடுத்து சொல்ல முடியும்? ஸோ இந்த சுப்ரீம் ரியாலிட்டி, ஸோ அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விதமான ஒரு பிரிவு பிரிவற்ற தன்மை இதற்கெல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு உள்ளும் வெளியும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு தன்மைகளும் கிடையாது. அதற்கு ஆக்கமும் இல்லை, அதற்கு எந்த விதமான அழிவும் இல்லை, அதற்கு ஆதியும் இல்லை, அதற்கு எந்த விதமான அந்தமும் இல்லை, அதற்கு எந்த விதமான பிடிப்பும் இல்லை, அது எந்த விதமான ஒரு பொருட்கள் உண்டான அந்த ஒரு தன்மையும் கிடையாது. இது இது இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கத்திற்கு உண்டான ஒரு தன்மையும் அதற்கு வந்து கிடையாது. அது என்றைக்கும் நிதர்சனமாக எப்பவும் எல்லா இடத்துலையும் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை. இப்படிப்பட்ட இந்த ஒரு தன்மையை இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்குள்ள, ஒரு களங்கமான ஒரு விஷயத்திற்குள்ள, இந்த பிடிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு களங்கமான ஒரு விஷயத்துக்குள்ள உன்னால் ஆட்படுத்தி வைக்கவே முடியாது. இந்த இருந்து பிறந்து, அதாவது நம்மளுடைய ஆன்மா வந்து ஒரு உடலை எடுத்துக்குது, அந்த உடல் வந்து அதனுடைய செயல் நிற்கும் பொழுது மறு உடலை அதை எடுத்துக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து அந்த நிலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நினச்சி வருத்தப்படக்கூடிய அந்த ஒரு தன்மையுடையவன் தான் நான் அப்படின்னு வந்து நீ நினச்சியா? எனக்கு வந்து எந்த விதமான ஒரு இடம் காலம் தேசம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கும் பொழுதும், எனக்கு வந்து காலம், அதாவது மூன்று வகையான காலங்கள், விடியற் பொழுது, நடுநிசி, இரவு பொழுது, அந்த மாதிரி மூன்று காலங்களும் எனக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது எட்டு சாமங்கள் அப்படிங்கிறது நீ எப்படி அந்த இடத்துல எனக்கு வந்து சொல்ல முடியும்? அப்போது எதுவுமே அற்ற ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது நான் அசைவற்று ஒரே நிலையில் எப்பொழுதும் அமைதியும் நிம்மதியும் ஒரே பீஸ் அண்ட் அன்டச்சபிள், ஸோ எந்த விதமான ஒரு களங்கமும் இல்லாமல் அமைதியாக அசைவற்று ஒரே தன்மையில் என்னால் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை படைத்தவன் தான் நான். ஸோ எனக்கு வந்து இது சின்னது இது பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து அகண்டது இல்லை குறுகியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாடும் அவங்ககிட்ட வந்து கிடையாது. இது நீட்டமானது இல்லை வளவானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஷேப் ரிலேட்டடான எந்த ஒரு விளக்கமும் எனக்கு வந்து சொல்லவே முடியாது. எனக்கு தாய் இல்லை, எனக்கு தந்தை இல்லை, மகன் இல்லை, ஸோ இந்த மாதிரி எந்த விதமான உறவுகள் எதுவுமே எனக்கு இல்லை. நான் பிறக்கவும் இல்லை, அதனால் நான் இறக்கவும் இல்லை. எனக்கு நான் வந்து மனமும் இல்லை, அந்த மனதினால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு பிடிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நான் வந்து கிடையாது. இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களுமே என்னுடைய நிலையை வந்து ஒன்று அசைக்கவே முடியாது. ஸோ டிஸ்டர்ப் அது வந்து கம்ப்ளீட்டாக பண்ணவே முடியாது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்பொழுதுமே அமைதியான ஒரு நிலையில் எப்பவுமே இருக்கக்கூடியவன் நான் வந்து ஒரு ஒரு உன்னதத்தன்மை உயர்ந்த தன்மையிலேயுமே உயர்ந்த தன்மை கொண்டவன் வந்து நான். ஸோ இந்த ஒரு தன்மை இருக்கும்பொழுது எனக்கு எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும் பிடிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விளக்கத்திற்கு உட்பட்டு இல்லை விளக்கத்திற்கு இல்லாத அப்படியே அளவறந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையா அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒரு விளக்கம்தான். அதற்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சுப்ரீம் ரியாலிட்டி அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது மேலே அது என்றைக்குமே ஒன்று தான். அது அந்த அந்த சுப்ரீம் ரியாலிட்டிங்கிறது ஒன்று தான் இருக்குது. அதற்கு எந்த விதமான களங்கங்களும் இல்லை, அதற்கு எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது. இப்படி எந்த விதமான மாறுபாடும் எந்த விதமான களங்கங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒன்றை
எப்படி ஏதோ ஒரு கடவுளோடு நீங்கள் ஒப்பிட்டு வைக்க முடியும்? கடவுளே அதற்கு கீழே தான் இருக்குது. அப்போது இந்த கடவுள்னு நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அந்த இறைத்தன்மையினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஹோஸ்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் உங்களால் எப்படி சொல்ல முடியும்? பிரம்மா முதல் கொண்டு அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய எந்த கடவுளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அந்த கடவுள்கள் எல்லாம் உருவம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது உருவமற்ற தன்மையற்ற அந்த ஒரு விஷயத்திற்கு இவர்கள் எப்படி ஒப்பாவார்கள்? நீங்கள் அதை எப்படி கோரிலேட் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ அவர்களுக்கே அந்த ஒரு நிலை தான் அப்படின்னு சொன்னால், இங்கே பூமியில் பிறப்பதும் இந்த சொர்க்கம்னு சொல்கிறதோ பூமின்னு சொல்கிறதோ நரகம்னு சொல் நீ எதை சொன்னீங்கனாலும் அதெல்லாம் அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லுவதற்கு எப்படி ஒப்பாக முடியும் அப்படின்னு கேட்குறார். அப்போது ஒப்பற்றதும் விளக்கத்திற்கு உட்படாததும் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியதும் ஒன்று, எப்படி ஏதோ ஒன்றை வச்சு இது போல தான் அதுன்னு உங்களால் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாமே அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இது இல்லை, இது இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது இது இல்லைன்னு சொல்லும் பொழுதும் கூட ஏதோ ஒரு விளக்கத்திற்குள்ளே வந்துடுது. அது அதற்கெல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அதற்கு ஒரு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதும் கூட அந்த எல்லை இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு வார்த்தைகளால் நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வருது பாருங்கள். அந்த தன்மைக்கும் அப்பா அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க பாருங்களே. நீங்கள் என்ன ஒரு விளக்கம் கொடுத்தாலும் அது அதற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக அந்த ஒரு இவ்வளோ எக்ஸ்டென்சிவ் அதை சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த எல்லை இல்லைன்னு சொல்லக்கூடியதற்கும் மீறி அந்த விளக்கத்திற்கும் கூட அது மீறி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டது. அது எந்த இவ்வளோ தூரம் தன்மை தன்மை தன்மைன்னு சொல்லி இது அந்த தன்மைக்கு மீறினது அந்த தன்மைக்கு மீறினதுன்னு சொல்கிறோம்ல, அந்த தன்மைகள் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். அது எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கும் உண்டான ஒரு நிலைப்பாட்டிற்கு வராது. இப்படிப்பட்ட இந்த ஒரு இறைத்தன்மை, அந்த சுப்ரீம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரே ஒரு வேலையை எல்லா வேலைக்கும் உகந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான் அது செய்யும். அது என்ன வேலைன்னா எந்த வேலையும் செய்யாமல் அப்படி அமைதியாக இருக்கிறது. ஸோ இட் பர்ஃபார்ம்ஸ் ஒன் ஆக்ஷன் விச் இஸ் நோ ஆக்ஷன். ஸோ அந்த ஒரே தன்மையில் தான் அது வந்து எப்பவுமே இருக்கக்கூடியது. அது என்றைக்கும் வந்து சுகமாக இருக்கக்கூடியது. காரணம் என்ன? அதற்கு எந்த விதமான பிடிப்போ பிடிப்பற்ற தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அது கிடையாது. அது நிலையில் என்றைக்குமே நிலச்சி இருக்கக்கூடிய சந்தோஷத்தில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு உருவமோ உருவம் அற்ற தன்மையோ அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே அதுக்கு வந்து கிடையாது. இந்த எல்லையற்று பறஞ்சு ஏகப்பட்ட இந்த அண்டங்கள் வந்து பிறந்தும் அழிஞ்சும் அப்படின்னு சொல்லி இந்த கற்பனையால் உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அண்ட சராசரத்தில் அது இத்தனை நிகழ்வு நடந்திருந்தாலும் இதுகிட்டு அதற்குள்ளாக தான் இது அத்தனையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த போலர் நடந்துட்டு இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நிகழ்வுகளுக்கும் அதனுடைய மாற்றங்களுக்கும் தன்னிலை மாறாமல் ஒரே நிலைப்பாடோடு அப்படி அமையதே நின்றுருக்கு. ஸோ இந்த மாறுபாடுகள் இதை எந்த வகையிலையும் மாறுபாடு செய்யாது. இந்த ஒரு ஆணவம் அரகன்ஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்களா, இந்த ஆணவம் கர்வம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த நான் என்ற அந்த ஒரு தன்மையை ஒரு காலத்துலேயும் மாற்றவே மாற்றாது. இந்த படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இல்லை, இந்த படைப்பற்றது இது உண்மை இது உண்மை இல்லை இது பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு தன்மைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த எந்த விதமான ஒரு தன்மைகளுக்கும் அது உட்பட்டு இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடியது. ஸோ நேரம் அப்படிங்கிறதோ காலம் அப்படிங்கிறதோ இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி காலையில் வந்து இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறதும் சாயங்காலம் இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறதும் இந்த மாதிரி விளக்கங்களுக்கும் அது வந்து எந்த விதமான ஒரு தன்மையும் இல்லை. உள்தன்மை உள்ளுணர்வு இறைவன் உள்ளே இருக்கிறான்னு சொல்கிறல்ல, இங்கே உள்ளேங்கிறதே அது ஒன்றும் கிடையாது. இங்கே உள்ளேங்கிறதே இல்லைன்னா நீ இறைவனை உள்கடந்து செல் உள்ளே பார்த்தேன்னு இறைவன் இருப்பான்னு சொல்லும்பொழுது அப்போ உள்ளே போனால் நீ மோட்சம் அடைவேன்னு சொல்கிறல்ல, உள்ளேன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையே இல்லைங்கும் பொழுது இந்த இடத்துல முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை எந்த இடத்துல அந்த இங்கே வரப்போகுது? அது அதற்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டது. அதற்கு வந்து காது கேட்காதா? கேட்கும், ஆனால் அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். அது வாய் பேசாதான்? பேசும், ஆனால் அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது. அது எந்த விதமான ஒரு மாயத்தோற்றத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது. இந்த மனதினுடைய அந்த மூடு சேஞ்சஸ் இருக்குது தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தன்மைகளுக்கு எல்லாத்திற்குமே முழுக்க முழுக்க அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது. இந்த நான் என்ற தன்மைக்கு எந்த விதமான ஒரு குருவும் கிடையாது, அந்த நான் என்ற தன்மைக்கு குரு இல்லாத ஒரு தன்மையும் கிடையாது. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, நல்ல தெரிந்தவர்கள் எல்லாத்தையுமே ஒரு பாடமாக எடுத்துக்குவாங்க. இப்போ எல்லாமே ஒரு குரு தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு இது தான் குரு, இவர் தான் குருங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு குரு கிடையாது, ஆனால் குரு இல்லாத தன்மையும் எனக்கு கிடையாது. அப்போ எல்லாத்திற்கும் அந்த நிலைக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது. எனக்கு எது மேலேயும் பிடிப்பும் கிடையாது, எனக்கு எது மேலே பெரிய ஒரு அக்கறை ஒரு கன்சர்ன் ஸோ அந்த மாதிரியும் எனக்கு வந்து எதுவுமே கிடையாது. எனக்கு மனம்னு ஒன்று இருக்குது, மனம்னு ஒன்று இல்லை, இந்த ஒரு தன்மைகளும் வந்து எனக்கு முழுக்க முழுக்க கிடையாது. இது எல்லாத்தையும் கடந்து அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவனே நான். இது வந்து இந்த தன்மை வந்து இந்த காட்டில் இருக்குது இல்லை இந்த கோயிலில் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? இதை வந்து நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிற உங்களால் காட்டி கொடுக்க முடியுமா? இல்லை இது வந்து சந்தேகத்திற்கு உட்பட்டது, ப்ரூஃப் ஆர் டவுட்ஃபுல். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிபேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கங்களுக்குள்ளாக உங்களால் கொண்டு வர முடியுமா?
முடியாது. ஏன், அது எல்லாமே எல்லா தன்மைகளுமே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு விளக்கத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இட் எக்ஸிஸ்ட்ஸ் அவ்வளோதான், இது இருக்குது அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் பண்ண முடியாது, நம்மளாம் உணர்ந்தால் தான் உண்டு. அதற்கு என்னென்னா அந்த பயிற்சி முறைகள்லாம் இருக்குது. அப்போது அந்த ஒரு தன்மையை உணர்ந்தால் தான் நம்மளால் முடியும். அதற்கு உணராமல் நம்ம டிபேட் எல்லாம் பண்ணிட்டு நம்மளால் இருக்க முடியும், இல்லை ப்ரூவ் பண்ணி காமிங்கிறதெல்லாம் நம்மளால் ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியாது. காரணம் என்ன, அந்த உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த நான் என்ற அந்த ஒரு தன்மை, உயிர் உள்ளதும் உயிர் அற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளுக்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது. அது எப்பவும் நித்தம் ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. அது ஒரு ஆரம்பத்திற்கு ஒரு விதையோ இல்லை முடிவிற்கு அந்த விதை, சீட்லெஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு தன்மைக்கும் அது அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்புகளோ, அந்த பிடிப்பற்ற தன்மை, அந்த முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிடிப்பற்ற தன்மை அப்படிங்கிறதுக்கும் அப்பாற்பட்டு, அது என்றைக்கும் ஒரே நிலைமையோடு அந்த ஒரு பிடிப்புன்னு வந்தால் தான் பிடிப்பற்ற தன்மைன்னு வரும், அது அதற்கே அப்பாற்பட்டு இருக்கும். அப்போ அந்த பிடிப்பு பிடிப்பற்ற தன்மைங்கிற அந்த ஒரு பேச்சுக்கே அந்த இடத்துல இடம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போது பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விளக்கங்களுக்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அது என்றைக்கும் நிலையாகவும் ஒரே நிலையோட ஒரு ஒளிப்பிழம்பாக அது எப்பவுமே, ஒளின்னா நீங்கள் அதை லைட்டுன்னு நினச்சிக்கூடாது, அது எவர் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ எந்த தன்மைகளும் மற்றது அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் உருவத்தாலும் சுட்டி காட்ட முடியாது, அது உருவம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. எந்த விதமான ஒரு குறிப்பை சுட்டி காட்டும் உங்களால் அதை சொல்ல முடியாது, எந்த விதமான ஒரு பொருளை காட்டியும் உங்களால் சொல்ல முடியாது. இது இந்த மாதிரி இருக்குதுன்னு விளக்கமும் இல்லை, இல்லை அது விளக்கத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளும் இல்லை. இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை ஏ களங்கமில் இந்த ஷேம்லெஸ் மைண்ட், ஒரு வெக்கமில்லாத இந்த ஒரு மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது, எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடியது ஒரு தன்மையோடு தான் நீயே இருக்கும் பொழுது நீ எதுக்குடா சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க, ஒய் டு யூ கிரீவ், அந்த வார்த்தையை கேட்குறாங்க. ஏன் எதுக்கு சங்கடப்படணும், எதுவுமே நீ இல்லைங்கும் பொழுது எல்லாமுமே நீ தான். அப்போ நீ ஒரு இதனால் நான் சங்கடப்பட்டேன், இதனால் நான் சுகம் அனுபவிச்சேன்னு சொல்லும் பொழுது அந்த தன்மையை உனக்கு இல்லையே. ஏன், ஏன்னா நீ தான் எல்லாமே. இந்த தன்மையை உணராமல் ஏன் இந்த மனமானது ஒரு வெக்கமில்லாத வெக்கங்கட்ட மனசு அப்படிங்கிறாங்க, ஷேம்லெஸ் மைண்டு. ஸோ நீ எதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த சங்கடத்தினால என்ன பயன் இருக்குது? ஏன்னா நீ அனைத்தும் அறிந்தவன், எல்லாம் தெரிந்தவனும், எல்லாமாவுமே இருக்கக்கூடிய அந்த தன்மை படைத்தவன் தான் நீ. இதை உணர்ந்தால் உனக்கு எதுக்கு சங்கடம் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது. எதை நினச்சி நீ கலங்கிக்கிட்டு இருக்க, எதை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, அமைதிகள் எல்லாமே நீ தான் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு, ஒரு ஃபுல்லோவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எது இது எப்படின்னா, வானத்தை போல் படம் இல்லை, மேலே வானம் எப்படி இருக்குது, ஒரு களங்கமற்ற ஒரே தன்மையில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அழுக்குப்படுத்த முடியாது, அது என்ன கையும் மாறவே மாறாது. அந்த வானத்துக்குள்ளே தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னால அந்த வானம் மாறுதானா, மாறாது, அது பாட்டுக்கு இருக்குது, அவ்வளோதான். அதுபோல் தான் அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுபோல் தான் நீயும். இப்போ எதுவுமே எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே நான் தான், நான் எதுக்கு கலங்க போகிறேன், நான் தான் எல்லாமேச்சே, அந்த தன்மை படைத்தவனான நீ எதற்கு கலங்குகிறாய், எதனை நினச்சி நீ வருத்தப்படுறேன் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு, ஆறாவது பதிவு. ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்த நிதர்கள் நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி, நன்றி.